கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த 126 சங்கீதம் அநேக வேளைகளில் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறத இந்த நாளில் போதிக்க நாம் அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தானா, தடைகளை உடைக்கிற கர்த்தர். தடைகளை என்ன செய்கிறார்? கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தரோட பிள்ளைகளோட வாழ்க்கை நேற்றுக்கு இருந்தேன் எனக்கு பேசிகிட்டே இருந்தார், இதை தான் பேசணுமா இதை தான் பேசணுமா ஆண்டுகிட்ட கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்காக தடைகளை உடைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எதெல்லாம் தடையாக இருக்குன்னு நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த வாரங்களில் இந்த இவர் நாட்களில் என்ன செய்ய போகிறார்? உடைக்க போகிற தேவனாக இருக்கிறார். நாம் இங்கே பார்க்குறோம், சியோனுக்கு ஒரு சிறை இருப்பு இருந்தது. ஒரு சிறை இருப்பு. சியோன் என்ன செய்தது? எல்லா பக்கமும் க்ளோஸ்டு. இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, எல்லா பக்கமும் அப்படியே மூடி வச்ச மாதிரி இருக்குது. சில நேரம் நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்குது? எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எதுவும் செய்ய முடியல. எல்லாம் பிளான்லாம் பண்ணுறோம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. எதையும் என்ன பண்ண முடியல, செயல்படுத்தக்கூடாத சூழ்நிலைகள்னால அடைக்கப்பட்டிருக்கிறோம். செயல்படுத்தக்கூடாத ஒருவேளை நம்முடைய ஆவியினாலே அடைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தடைகளை தகர்த்து உடைத்து நம்மை விடுதலையாக்கி செயல்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அதே தான் இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இதில் பார்க்குறோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எப்படி இருந்துச்சான்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமா? என்ன செஞ்சாங்க? கனவு காண்ற மாதிரி இருக்கு. என்னமோ கனவு கண்டுட்டு இருக்கோம் போல இருக்கு. சியோனுடைய போராட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏதோ ஒரு கனவு கண்டுட்ருக்கோம், ஏதோ ஒரு விதத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, சொப்பனம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விடுதலை திடீர்னு உண்டாகுது. அப்படி தான் இருந்தது, வெறுமையாக இருந்தது, யாருமே இல்லை, சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், தேசம் பாழாய் கிடந்தது, தேவாலயம் இடிபட்டு போனது, தேசத்தில் இருந்த எல்லா செல்வமும் அழிந்து போனது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஒன்றும் இல்லாமல் பாலைவனம் ஆக்கப்பட்டு போனது. திரும்பவுமாய் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் பாலைவனத்தை என்ன செய்யும்? சோலைவனமாய் மாற்றும். ஆனால் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமல் என்ன செய்ய முடியும்? அதே சோலைவனத்தை என்னவா மாற்ற முடியும்? பாலைவனமாக்கவும் முடியும். ஒரே இடம்தான், ஒரே பகுதி தான். சியோனில் இதெல்லாம் இருந்த இடம் எல்லாம் ஒன்று தான், இஸ்ரவேல் தேசம்தான். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் என்ன செய்தது? அதை பக்குவப்படுத்தி அழகாய் நேர்த்தியாய் மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற அழகான தேசமாய் மாறி போடுது. டெக்னாலஜியே இல்லை. இப்போ போடுறாங்க ஜப்பானில், நான் அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தில் யாருமே வெறும் மணல் புயல் மட்டும்தான் இருக்குமா? பெரிய சைனா தான் சார், ஜப்பான் சொல்கிறேன்னா, சைனாவில் கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எல்லாம் ஒரே முகமாக இருக்குல்ல, அதனால் சைனாக்கு பதிலாக ஜப்பான் சொல்கிறேன். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தில் போற ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்குது. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோனோ ட்ரெயின் போட்டு வெறும் மணல் பரப்பாக இருக்கிற இடங்களில் அங்கங்கே ஸ்டேஷன் போட்டு அப்புறம் சில இடங்களில் மெதுவாக மரங்கள் செடிகளை நட்டு கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி, ட்ரெயின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு போய் நீர்ப்பாசன வசதி செய்து இப்படி கொஞ்சம் அந்த இடத்த மாற்றி இப்போ பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது அதை மாற்றுறது, இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ட்ரெயின் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆபிரகாம் நாட்களில் ஒன்றும் கிடையாது, ஒட்டகத்தையும் கழுதையை விட்டால் ஒன்றும் கிடையாது ட்ரே போகிறதுக்கு, போக்குவரத்துக்கு நடந்து தான் மூணு நடந்து தான் வரணும். அப்போ எப்படி மாற்றிருப்பார் அந்த பாலைவனத்தை? தண்ணியே இல்லாத இடம், ஒரு யோர்தானை இப்போ சொல்கிறோம் அப்படியே நதி நிறுத்திட்டோம்,
நதி நீர் இணைப்பு திட்டம்லாம் இந்தியாவில் பயங்கர சொல்கிறதுக்கு குறையே இல்லை. எல்லா நதிகளை இணைத்து எங்கேயும் தண்ணி பஞ்சம், இப்போ தண்ணி பஞ்சமே இல்லை, பஞ்சம் இல்லாமல் வருது. கதட பரிசுத்திட்ட நீ ஆந்திராவில் தண்ணி கொடுக்க மாட்டோம் கொடுக்கும், இப்போ வாங்கிக்கோன்ற எங்களுக்கு வேணாம் வேணாங்கிறாங்க. கதட பரிசு காவேரி தண்ணி என்னாச்சு, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொடுக்குறேன்ன்ற இல்லை, நீயே வச்சுக்கோ வச்சுக்கோன்ற. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஆயிரம் காரியங்கள் செய்யலாம். அன்றைக்கு ஒரு டெக்னாலஜி இல்லாமல் தேவன் ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்தையும் தனி மனிதனுடைய கீழ்ப்படுதலையும் கொண்டு அவனுக்கு என்ன செய்தார், பாலைவனத்தை சோலைவனமாக்கி கொடுத்தார். கொடுக்கப்பட்ட அந்த பாலைவனத்தை யார் தான் மாற்றினது, திரும்ப சோலைவனமாக மாற்றினது? அந்த சோலைவனத்தை யார் திரும்ப பாலைவனமாக மாற்றினது? ஆபிரகாமின் சந்ததி யார்? அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்ன செய்கிறது, சோலைவனத்தையே பாலைவனமாக மாற்றிடுது. எவ்வளோ செழிப்பாக இருந்தாலும் அப்படியே வெந்து கருகி தீந்து போகிற ஒரு இடமாய் மாறி போகிறது. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இப்போ இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும், இந்த சூழ்நிலைகள் மத்தியில் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்துடணும். தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம் மத்தியில் வந்தால் தான் என்ன செய்யப்படும், சியோனின் சிறையிருப்பு திருப்பப்பட முடியும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அது மாத்திரமல்ல, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எப்படி திருப்ப சொல்றாரு? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல. வெள்ளங்களை திருப்புகிறதுனா என்னது? ஒரு இடத்துல வெள்ளமா போது ஒரு பக்கம் பாலைவனமா இருக்கு, அதை திருப்பி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க ஜன. தெற்கத்தி வெள்ளங்கள், அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கேம்பி இவங்க விதைக்கிறாங்க, ஒன்றும் வரல. ஏன் கண்ணீரோடு விதைக்கிறாங்க? விதைக்கிறாங்க, நிலத்தில் தான் விதைக்கிறாங்க. இந்த சங்கீதமே ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் எடுத்த விதைகளை, ஆனால் பலனே இல்லை. அதனால் எப்படி விதைக்கிறாங்களாம்? கண்ணீரோடு விதையோ, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் போட்டதில் 30 தேருமானால் தேர மாட்டேங்குது. 1:30, 1:60, 1:100 ஆக பலன் கொடுக்கணும். 30 தேர மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற ஊழியம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. விதை என்னமோ நிறைய போடுறாங்க. எங்கே பார்த்தாலும் மெசேஜ், எங்கே பார்த்தாலும் ஆராதனைகள், எங்கே பார்த்தாலும் பாடல்கள். யார் நினச்சாலும் பாட்டு எழுதுகிறாங்க. எல்லோரும் பாட்டு பாடுறாங்க, எல்லோரும் பாட்டு பாடுறாங்க, எல்லோரும் பாட்டு எழுதுகிறாங்க, எல்லோரும் வசனம் சொல்கிறாங்க. விதைகள் நிறைய விதைச்சிக்கிட்டே போகிறாங்க, ஆனால் ஒரு பலனும் இல்லை. கத்தோட பரிசு, கண்ணீரோடு தான் விதைக்கிறாங்க. கத்தருடைய பிள்ளைகள் விதைக்கிறது எப்படி விதைப்பாங்களாம்? ஆண்டவரே பலனே இல்லையப்பா, இவ்வளோ சத்தியம் சொல்கிறோம், பலன் இல்லை ஆண்டவரே. ஆலிஸ் ஆண்டி சபையில் அப்படி தான் ஆடுவாங்க, இவ்வளோ சத்தியம் சொல்லி. கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். பலன் ரொம்ப கம்மியாக இருக்கே ஆண்டவரே, என்ன செய்யன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அநேக நேரங்களில் அழுது புலம்பி ஜெபித்திருக்கிறார்கள். அநேக இடங்களில் இப்படி தான் நடக்குது. பெரிய கூட்டம், விதைகள் விதைக்கப்படுகிறது, ஆனால் எல்லாமே முள்ளு மேலே விழுந்ததாக போயிடுது, வழியருகே விழுந்ததாக போயிடுது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கற்பாறையின் மேலே போய் விழுந்துருது. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இதெல்லாம் விளை என்ன செய்யல, விதைக்கல, விளைய மாட்டேங்குது, எல்லாம் தீஞ்சு போகுது. இல்லைன்னா கவலைகள் வந்தோடனே, பாரங்கள் வந்தோடனே அப்படியே நெருக்கி 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 வசனத்தை மறந்து போயிடுறாங்க, தேவன் சொன்னதை மறந்து போயிடுறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தை மறந்து போகிறார்கள். காரணம் என்ன? இதெல்லாம் நெருக்கி போடுகிறது. உலக கவலைகள் அப்படியே வந்து அவங்கள நெருக்குதான். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னா போகும்போது வரும்போது அப்படியே சுவிசேஷம் தான். அங்கே சமையல் பண்ணிக்கிட்டே இங்கே வசனம் கேட்பாங்க, அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், இங்கே வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்டீங்க? அங்கே சாம்பார் வைக்கும்போது உப்பு போட மறந்துட்டு என்ன கேட்டீங்க? இங்கே பாதி அங்கே பாதி, கடைசியில் இதுவும் நல்லா இல்லை அதுவும் நல்லா இல்லை, எல்லாம் 0%.
கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஏன்ஸ்ட்டு உப்பு மறந்துட்டிங்களா? ஏமா உப்பு போடலையா? பசங்க அதை கேட்கும், ஐயோ அதை கேட்டுட்டே மறந்துட்டேங்க. சரி அங்கே என்ன தான் சொன்னாங்க, ஐயா இதை பார்த்துட்டு அதை மறந்துட்டேங்க, எல்லாம் மறந்து போச்சு. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இப்போ விதைக்கப்படுகிற வசனங்கள் பலன் கொடுக்க தேவ பிள்ளைகளாகிய நாம தான் நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். கதட பரிசுத்த நாமத்துக்கு உங்கள் மனதின் அறைகளை கட்டி கொள்ளுங்கள். போன வாரம் படித்தோம், நம்ம நிறைய படிச்சுட்டே வரோம். பழைய வருஷத்துலேருந்து நிறைய காரியம் படிச்சுட்டு வரோம். என்னெல்லாம் பண்ணணும், கண்களுக்கு என்ன போடணும்னு பார்த்தோம், கண்ணாடி போடணும்னு பார்த்தோம், என்ன போடணும், கண்ணாடி போடணும்னு பார்த்தோம், நம்ம வாய்க்கு என்ன வைக்கணும்னு பார்த்தோம், கடிவாளம் போடணும்னு பார்த்தோம். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். மனது தெளிவாக இருக்க மனதுக்கு என்ன பண்ணுமா, ஸ்க்ரீன் போடணும், மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னார். இன்றைக்கி நம்ம இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் பலன் கொடுக்கறதுக்கு நாம் தான் நம்ம இருதயத்தை என்ன பண்ணுமா, பக்குவப்படுத்த வேண்டும். இருதயத்தின் வாசல்களை காத்து கொள்ள வேண்டும். ஒரு வாட்ச்மேன் வைக்கணும். வேதம் சொல்லுகிறது எங்கே நின்று தான் தட்டுறார் ஆண்டவர், இதோ உன் இருதயத்தோட வாசப்படியில் நின்று தான் தட்டிருக்கார். நம்ம என்ன பண்ணோம், நம்ம இருதயத்துக்கு ஒரு வாட்ச்மேன் வைக்கணும். அதுதான் வாசிக்கிறோம், இரவும் பகலும் காவல் காக்கிற ஜாமக்காரரை வைத்தோம். கதட பரிசுத்து நாம் காவல் காக்கிற ஜாமக்காரர் வேண்டும். நமக்கு வச்சிருக்கிற ஜாமக்காரர் யாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற மனதின் கண்கள், மனக்கண்கள், அதுதான் ஜாமக்காரர். பார்த்துட்டே இருக்கும் மனக்கண்கள். நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே உட்கார்றோம், எங்கே எழுந்திருக்கிறோம், எல்லாத்தையும் யார் பார்த்துட்ருக்கிறது? ஒரு பக்கம் தேவன் பார்க்குறாரு, இந்த மனக்கண்கள் இருக்குல்ல, அது எதையுமே மறைக்க முடியாது. கதட பரிசுத்த நாம இந்த இதுக்கு பேர் தான் ஜாமக்காரர். நைட் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்கதே தெரியாது, இருட்டில் உட்காந்துருப்பார், ரெண்டு கண் மட்டும் தெரியும். காரணம் என்ன, அந்த ரெண்டு கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கும். யாராவது திருடகிறட வந்துடப்போகிறான், யாராவது ஏமாத்திட போகிறாங்க, திருடிட்டு போயிடப்போகிறான்னு பார்த்துட்டு. அதே மாதிரி நம்ம இருதயத்தை காவல் காக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுங்க. இந்த மனக்கண்கள் என்ன செய்யுங்க, ரெடி பண்ணி செட் பண்ணி வைங்க இருதயத்துக்கு. அப்போ தான் யார் வர்றதுன்னு தெரியும். வர்றது சாத்தானா? ஒளியின் தூதனோட வேஷத்தை போட்டுட்டு வரானா? வர்றது கர்த்தரோட ஊழியக்காரனா? வர்றது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையா? இது புரியணும்னா மனக்கண்கள் எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கும், பார்க்கும்போது கிளியராக தெரியணும், இல்லைன்னா பிரச்சனை. நான் எதையும் எடுக்கல, இங்கே வந்து நான் ஆவியானவர் பேசணும்னு சொல்லிட்டு போகிறேன். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். மோசையுடைய கண்களை குறித்து பார்க்குறோம், அவருக்கு சகல சாஸ்திரங்களிலும் கற்றுத்தேர்ந்தவர் என்று பட்டம் கொடுத்துருந்தார். அப்போ எவ்வளோ பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க நீங்க மோசை, படிப்புலையும் மற்ற வித்தைகளிலும் எல்லாவற்றிலும், வில்வித்தை, வாழ்வித்தை எல்லாத்துலேயும் வாங்கியிருப்பார். ஆக்சுவலாக சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசே போட்டிருந்தாருன்னா மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கோம், நிறைய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்குமா, மீன் எந்த பொசிஷனில் அதை வில் எடுத்து எய்ய வேண்டும் என்று கேட்டுட்டு அடிப்பார். ஆயிரக்கணக்கான மீன் இருக்கும், இவங்க சொல்கிறது மீன் அடித்து என்ன பண்ணுவாரா, வீழ்த்துவார். அவ்வளவு தேறி மனிதன். நம்ம மனக்கண் எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். எந்த மீனுக்கு வசனம் சொன்னால் கேட்கும், தெளிவாக இருக்கும். சிலதுக்கு சொன்னால் கேட்காது, அதுக்கு வில் எடுத்து அடிக்கணும், அடித்தா தான் கேட்கும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அதெல்லாம் இன்னும் வேறு மாதிரி போயிடும், நான் போனேன்னா போயிடும். பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். வில்லுன்னா என்ன, வில் என்கிறது எப்படி அந்த மீனை வீழ்த்தும், அதெல்லாம் போனால் அது ஒரு பக்கம் போயிடும். என்ன பண்ணும், யாருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும், வியாதியில் இருக்கிறவங்களுக்கு போய் மரணத்தை பற்றி பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வியாதியில் இருக்க ஆளுக்கு உயோ நீங்கள் செத்துருவீங்கன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு மரணமே வராது, இதையே ஒரு பத்து தடவை சொன்னால் அந்த ஆள் செத்துருவோம். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுறோம். அவங்ககிட்ட என்ன பேசணும், நம்மெல்லாம் உயிரோடு இருக்க பிறந்தவர்கள், தேவன் ஜீவனை கொடுக்கிறார், ஜீவனை பேசுங்க,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அதனால தான் வசனத்தில் ரெண்டு இருக்கு, ஜீவ வசனம் சத்திய வசனம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜீவ வசனத்தை சொல்லும்போது தான் அவர்களோட மனக்கண்கள் தெளிவாக்கப்படும். அந்த மீன் கீழே விழும். மோசே அம்பை இதை போது எப்படி மீன் கிடைச்சதோ நம்ம அம்பையும் போது நமக்கு ஒரு மீன் கிடைக்கும் சபைக்கு. கதட்டு உங்களை என்ன செய்வேன், மீன் பிடிக்கிறவங்கள மாற்றுவேன் சொன்னாரா, மனுஷரை பிடிக்கிறவங்கள மாற்றுவேன் சொன்னாரா? எல்லாரையும் மனுஷரை பிடிக்கிறவங்கள மாற்றுவேன் சொன்னார். மீனிங் நம்மெல்லாம் மனுஷரை பிடிக்கணும்னா கரெக்டான அம்பு எடுக்கணும், கரெக்டாக எய்யணும், கரெக்டான ஸ்பீடில் எய்யணும். கதட்டு பரிசுத்தை நாம் அந்த ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பொன் தட்டில் வைக்கப்பட்ட பொற்பள்ள வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பள்ளங்களுக்கு சமம். ஏற்ற காலம், கரெக்டான காலம், டியூ டைம், ஏற்ற காலம் வந்துடும். அப்போ அந்த டைமில் நம்ம சொல்கிற வார்த்தை இருக்கு, அது என்ன செய்யுமா அவங்களுக்கு? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம் மாதிரி அவ்வளோ விலையேற பெற்றதாயிருக்கும். கதிர பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். அந்த விதை தான் பலன் கொடுக்கும். இந்த வெள்ளித்தட்டில் வச்சு இந்த பரிமாறுறோம் பார்த்தீங்களா, பொன் பழங்கள், இதுதான் என்ன செய்யும், பலன் கொடுக்கும். கதடு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இப்போ எனக்கே தெரியல வேற மாதிரி. கதடு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார், சரியான என்ன செய்ய வேண்டும், சத்தியத்தை சொல்ல, சரியான ஆளுக்கு சரியான நேரத்தில் சரியான ஸ்பீடில் சொல்ல. கதடு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். எலிசா ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீ அம்பை எய் அப்படின்னா, நீ அம்பை எய்யிறான், அவன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இவன் திட்டுறான், அந்த தீர்க்கதரிசியை திட்டுகிறார். தீர்க்கதரிசியை வந்து ராஜாவை திட்டார், நீ ஸ்பீடாக எழுதிருந்தால் முற்றிலும் முறியடித்திருப்பாய், நீ உன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, அதனால நீ முற்று முறியடிக்க மாட்ட, திரும்ப வருவான் அவன் அப்படின்ட்டார். எதிரி திரும்ப வருவான். வில்லு எய்யும் போது கூட ஸ்பீடு கரெக்டாக இல்லைன்னா எதிரி திரும்ப வருவான், அதான் பிரச்சனை. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நம்ம வில்லுங்கிறது என்னன்னா நம்ம ஜெபம், நம்ம பண்ற ஜெபம் இருக்கே, இந்த ஜெபம் தான் வில்லு. ஒன்னொன்னும் எதிரிய குத்துகிற வீழ்த்துகிற வில். இந்த வில்லு என்ன பண்ணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல எதிரியை குத்தி எதிரியுடைய கரத்தில் இருக்கிற கொள்ளை பொருளா இருக்கிற ஆத்துமாக்களை விடுதலையாக்க வேண்டும். எதிரியை என்ன செய்யணும், காலி பண்ணும், சத்துரு காலியாக. அதுக்கு என்ன பண்ணும், சரியான வெள்ளு சரியான நேரத்தில் எய்ய வேண்டும். அப்ப சரியானபடி ஜெபிக்க கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். சில காரியங்களுக்காக இரவுல தான் ஜெபிக்கிறேன், சில காரியங்களுக்காக பகல் கூட ஜெபிக்கலாம். எப்ப சொல்றாங்க ஜெபம் பண்ண, அமாவாசை அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணுமா? இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், அமாவாசை அன்னைக்கும் ஜெபம் பண்ணுங்க, பௌர்ணமி அன்னைக்கும் ஜெபம் பண்ணுங்க, முதல் பிற அன்னைக்கும் ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாம் திரை அன்னைக்கும் ஜெபம் பண்ணுங்க, மூன்றாம் திரை அன்னைக்கும் ஜெபம் பண்ணுங்க, என்ன வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எப்பயோ, எப்போ ஒரு கூட்டம் போடுகிறதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கதட பரிசுத்தான். அமாவாசை அன்னைக்கு ஏன் ஸ்பெஷலா ஜெபம்னா, அமாவாசை என்று யூதர்களுடைய வழக்கப்படி மாதத்தின் முதல் நாள், அதனாலே அவர்கள் தேவாலயத்தில் போய் துதித்தார்கள். நாம் அதை நினைத்து என்ன செய்கிறோம், அமாவாசை அமாவாசை மீட்டிங் போகிறோம். அந்த இடத்துல செய்யப்படுகிற அசுத்த கிரியைகள் இந்த உலகத்தில் அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நாள். யார் விச்க்ராஃப்ட் பண்ணுறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாள். அமாவாசை பௌர்ணமினா அப்போ தான் விகரசா செய்வார், ஜெபிக்கும் போது அவர்களுடைய ஆவி என்ன செய்யப்படும், கட்டப்படும். ஜெபிக்கும் போது அவர்களோட செய்கைகள், அவர்களோட மந்திரங்கள், தந்திரங்கள் அபத்தமாக்கப்படும். வியாதியில் இருக்கிறவர்களை தேவன் எழுப்புவார். நடக்குதா நடக்கலையான்றது அன்னைக்கும் நாங்கள் பார்க்கணும், கண்ணார பார்க்கணும். அமாவாசை நிறைய பேர், ஒரு அம்மா ஒருத்தவர் சுகர்ல கண்ணு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த கண்ணு திறந்தா கூட திறக்கல, அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு கண், ஹை சுகர். அம்மா ஜெபம் பண்ணுமா, எப்படியாவது எனக்கு சுகர் நல்லா, இந்த கண்ணு ப்ராப்ளம் சரியாகணுமா, அழுதாங்க. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுவா ஏதாவது ஆனாதோ அப்படின்ட்டாங்க. மாஸ்டரும் ஜெபம் பண்ணாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணோம், நல்லாயிடுச்சு. நல்லாயி வந்து கண்களை திறந்து சாட்சி சொல்லி கத்திரை மகிமை, முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை,
கதந்த வருஷத்தை நாம் அதுக்கு சொல்கிறப்ப இந்த நாளிலே தேவனுடைய காலத்தில் நம்ம ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய சிறு இருப்பை திருப்ப போகிறீர், தடைகளை உடைக்க போகிறீர், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல நீர் என் சிறு இருப்பை திருப்ப போகிறீர் ஆண்டவரே. என்று அர்ப்பணி போன சீர்மாய்க்காத்த தடைகளை தகர்த்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.